நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பத்மநாபன் ஏ என்ன கேட்டிருக்கிறாரு, லக்னாதிபதியுடன் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில், லக்னாதிபதியுடன் கிரகங்கள் தலைப்பில் வீடியோ பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறார். பெரும்பான்மையான அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளிலும் லக்னமும் லக்னாதிபதியும், அதனை அடுத்து லக்ன காரகனாகிய சூரியன் இருக்கக்கூடிய நிலையை வைத்து நம்மளுடைய இருப்பு, பீயிங், நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணங்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் தீர்மானிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ லக்னம் எத்தனைக்கெத்தனை வலுவாக இருக்கிறதோ அதை போலவே லக்னாதிபதி கிரகம் வலுவாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ லக்னாதிபதி கிரகம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு நம்முடைய எண்ணங்கள் இருக்கும். சந்திரனுக்கு பிடித்த நண்பர் அப்படின்னு வந்துடுற போது செவ்வாய் பிடிக்கும், புதன் பிடிக்கும், குரு பிடிக்கும், ஒளி கிரகமான இவர்கள் மூவரும் அவருக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ லக்னாதிபதியுடன் கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம்னா சந்திரனோடு சுக்கிரன் சேரலாம், சுக்கிரன் சேரலாம். இதில் இன்னும் நுணுக்கமாக போயிடுவேன். சுக்கிரனுக்கு வந்து சந்திரன் எதிரிங்கிற லெவலில் இன்னும் கொஞ்சம் அப்படியே பேசிக்காக அதை புரிஞ்சுக்கங்க. வேறு விதமான தலைப்புகளில் இந்த லக்னாதிபதியை கொண்டு போவோம். லக்னாதிபதியோடு இணைய தகுந்த கிரகங்கள் சந்திரன் நல்லா இருப்பார், சுக்கிரனோடு இணையும் போது நல்ல பலன்கள் இருக்கும். குருவும் செவ்வாயும் அவருக்கு பிடித்த நண்பர்கள். குருவோடும் சுக்கிரனோடும் அவர் சேரலாம். அவருக்கு சூரியனையும் பிடிக்கும், ஆனால் சூரியனோடு சேரக்கூடாது. ஏன்னா சேர்ந்தா சந்திரன் வலிமை இழப்பார். ஏன் வலிமை இழப்பார்? புதன் தனியாக இருக்கின்ற நிலைமையில் அவருக்கு மிகவும் பிடித்த நண்பரான சுக்கிரனோடு இணைந்திருப்பது யோகம். சுக்கிரனும் புதனும் மட்டும், புதன் லக்னாதிபதியாகி சுக்கிரனோடு மட்டும் இணைந்திருப்பது நல்லது, சந்திரனோடு அவர் இணைவது நல்லது அல்ல. ஏன் அப்படின்னா சந்திரனோடு அவர் இணையும் போது சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு நிலையில் தேவரையாக இருப்பார். எப்படி இருந்தாலும் அவர் ஒளியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமாவாசையை நோக்கி நெருங்கி இருப்பார் அல்லது அமாவாசையை விட்டு விலகி இருப்பார். இந்த அமைப்பில் அவர் பெரும்பாலும் ஒளி குறைந்த சந்திரனோடு இருப்பார் என்பதாலும் இந்த புதன் தன்னுடைய சந்திரனை வந்து கடும் எதிரியாக கருதுவதாலும், புதனுக்கு சந்திரன் எதிரி, சந்திரனுக்கு புதன் அதிக நண்பர் என்கின்ற ஒரு அமைப்பை புரிந்து கொண்டு, இதற்காகவே தாய் மகன் உறவு சொல்லப்பட்டது. கள்ளத்தொடர்பால், சந்திரனுடைய கள்ளத்தொடர்பால் புதன் பிறந்தவர் என்பது சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, புதனுடைய அமைப்பில் அவர் முதலில் சந்திரனோடு இணையக்கூடாது. ஏனென்றால் சனி அற்புதமான ஒரு கிரகம், சோம்பல் கிரகம், நிதானமான ஒரு கிரகம். அவர் முதல்ல சூரியனுக்கும் அவருக்கு ஆகவே ஆகாது. எந்த நேரத்திலையும் சனியோடு, சனி லக்னாதிபதியாகி சூரியனோடு இணைஞ்சால் டெட்டு, சனியும் டெட்டு சூரியனும் டெட்டு. ரெண்டு வயலில் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சு கிடிச்சு ரெண்டு பேரும் சித்து போவாங்க. இந்த மாதிரியான அமைப்பு. சனியும் சூரியனும் சேரக்கூடாது. இருளுக்கும் சனிக்கும் ஒளிக்கும் பகைன்னு சொல்லிட்டேன். அப்போ சூரியன் சனி சேரவே கூடாது. இதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. காம்ப்ரமைஸ்ன்றது சுக்கரனுடைய தொடர்பு, குருவினுடைய பார்வை, இப்படி தான் போயிடும். அதுக்கடுத்து சூரியன் சந்திரன் ஆகாது, சேரக்கூடாது. அங்கேயாவது சூரியனோடு இணைகின்ற சந்திரன் எரிச்சல் ஊட்டக்கடும் தலைமையில் இவர் கொஞ்சம் பயந்த சூழ்நிலையில் இருப்பார். ஆனால் சனி சந்திரனோட இணைஞ்சால் சந்திரனை கூட்டு 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 கொண்டு கொட்டுவார். ஏய் இங்கே வா. சூரியனை பார்த்து பயப்படுகின்ற சனி சந்திரனை பார்த்து ஏரிமை ஆரம்பிக்கும். ஏய் இங்கே வான்னு அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இது அம்மா, பொண்ணு, லேடி, நளினமானவள், பயந்த சுபாவம் கொண்டவள். அதனால தான் மனக்கலக்கம் ஏற்படுகிறது. சந்திரன் தான் இங்கே அதிகம் பாதிக்கப்படுவார். ஆக லக்னாதிபதியாகி சனி சந்திரனோடு இருக்கும்போது ரெண்டு நிலைகளில் சூரியனைப் போல அவர் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். சந்திரன் எத்தனைக்கெத்தனை ஒளியாக இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை இவர் இங்கே தன்னுடைய கபடம் எல்லாம் ஒளிந்து சந்திரனை பலவீனப்படுத்தி, ராசியை பலவீனப்படுத்தி லக்னாதிபதி வலுவாவார். அதான் இங்கே பாயிண்ட். அமாவாசை சந்திரன் போச்சு,